அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம சத்சங்கத்துல பிரபஞ்ச மனதோடு இணைவது எவ்வாறு அப்படிங்கிற தலைப்புல நாம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஏன் இந்த டைட்டில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல நாட்களாக ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையான ஞானம் விடுதலை பற்றி பல கோணங்கள்ல நாம பார்த்துட்டு இருக்கோம். ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன அப்படின்னு பல கோணங்கள்ல நம்ம விளக்கங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கோம். இது நம்முடைய மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு தீர்வாகவும் இருக்கு. இதில் பலருக்கும் நல்ல தெளிவும் ஏற்பட்டிருக்கு, நல்ல நிலையில் இருக்காங்க. பலருடைய பதில்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பதில்கள், ரொம்ப தெல்ல தெளிவா இருக்காங்க. ஆனா இவ்வளவு தெளிவு இருந்தாலும் கூட அவங்க வந்து இன்னும் ஒரு நிறைவு தன்மை இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. என்னன்னா, எது நம்ம இன்னும் எதுவும் அடைய வேண்டியது இருக்கா அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்க இருக்காங்க. அமானுஷ்ய சக்திகள் ஏதாவது, அது மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த பூரண அறிவை பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. ஆன்ம சாட்சாத்காரம் அடைவது எப்படி, அதாவது நம்ம இது புரிஞ்சுக்கிட்டோம், மனதளவுல நமக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம மனசை நிர்வாகம் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையும் இல்லைங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. சரி, இருந்தாலும் இது ஒரு நிறைவின்மையா இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கருத்தோடு தான் இருந்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானி அப்படின்னாவே ஒரு முக்காலமும் அறிந்தவரா இருக்கணும், பூரண அறிவு பெற்றவரா இருக்கணும், அமானுஷ்ய சக்தியில் இருக்கிறவரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எப்படின்னா, நம்ம இங்க சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, நம்ம மனதளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, நம்முடைய அறிவுக்கான வேலை வந்து வெளியே தான், செயல் ரீதியான இதுக்கு தான் அறிவு தேவை, மனசு நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ண உணர்வுகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஏன் இது அது மாதிரி பிரபஞ்ச மனதோட நம்ம வந்து இணைய முடியாதா, நம்ம அந்த அத பூரண அறிவுங்கிறது வந்து தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு. பலர் வந்து அதுக்கான பயிற்சி செஞ்சா கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்ச மனதோடு இணைய முடியுமா அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வியா இருக்கு. நம்முடைய முழு மனதை எடுத்துக்கிட்டோம், டோட்டல் மைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உணர்மனம், கான்சியஸ் மைண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிமனம், சப்கான்சியஸ் மைண்ட். அடுத்தது ஆழ்மனம், டீப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு மூன்றா பிரிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆழ்மனம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அது பிரபஞ்ச மனம்தான். நம் மனசே வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச மனதோடுதான் இணைந்திருக்குது. பிரபஞ்ச மனமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய ஒரு பகுதியாத்தான் நம்ம தனிப்பட்ட மனம் உருவாகி உள்ளது. தனிப்பட்ட ஒன்றா நம்ம ஒரு ஜீவ வியக்தியா நம்ம செயல்பட்டு இருக்கோம், ஒரு தனி நபரா நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரு தனித்தன்மையை வச்சுட்டு இருக்கிறோம். தனித்தன்மையை விட்டுட்டா விட்ட நிலையில நம்ம வேற ஈஸ்வரன் வேற இல்லை, அகத்தளவுல வந்து ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது பிரபஞ்ச மனம் தான், பிரபஞ்ச மனதோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலை தான். கொஞ்சம் மீட் பண்ணுங்களேன், கொஞ்சம் இறைச்சல் நிறைய வருது. அதாவது பாத்தீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு அதாவது பஞ்சகிருத்தியங்கள் அப்படிங்கிற ஒரு, அதாவது ஐந்தொழில் புரியும் ஆற்றல். என்ன அந்த ஐந்தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைத்தல், காத்தல்,
அருளல், மறைத்தல், அழித்தல் அப்படிங்கக்கூடிய ஐந்து செயல் ஈஸ்வரனுக்கு உண்டு, இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. அத்தகைய சக்தி வந்து ஜீவனுக்கு கிடையாது. நம்மளுடைய மனதினுடைய ஆழ்மனமாக இருக்கக்கூடியது பிரபஞ்ச மனமாக இருந்தாலும் கூட நம் கைவசம் இருக்கிறது வந்து உணர்மனம் மட்டும்தான். எந்த ஒரு மனதினுடைய சக்தி வெளிப்படுறதா இருந்தால் கூட, ஆழ்மனசிலிருந்து வரக்கூடியதாக இருந்தால் கூட உணர்மனதின் வழியாகத்தான் வெளியாகும். நம்ம கைவசம் இருக்கிறது உணர்மனம் மட்டும்தான். ஜீவனானது உடலோடு இணைந்து செயல்படக்கூடிய அம்சத்தை தான் உருவாக்கப்பட்டிருக்கு. உடலோடு செயல்படும் ஜீவனுக்கு இலக்கு வந்து முக்தி மட்டும்தான். நம்முடைய இலக்குங்கிறது முக்தி மட்டும்தான். இந்த பிரவியினுடைய நோக்கமே வந்து முக்தி தானே தவிர, இந்த பூரண அறிவை பெறணும், அமானுஷ்ய சக்தி அடையணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து இறைவனுடைய இயக்கம். நம்ம அந்த அதோட அறிவு முரண்படாமல் இருந்துட்டா மட்டும் போதும், பஞ்சகிருத்தியங்களை புரியக்கூடிய சக்தி வந்து ஜீவனுக்கு இலக்கு கிடையாது. அது வந்து நம்முடைய வேலையே கிடையாது. உடலோடு செயல்படக்கூடிய நம்முடைய மனசுக்கு யோக சாதனைகள் மூலம் நம்முடைய சக்திகளை கொஞ்சம் கொஞ்சம் வந்து விரிவு பண்ணிக்கலாம். சக்தியினுடைய எல்லையை வந்து நம்ம விரித்து கொள்ள முடியும். அப்படி விரிச்சிக்கும் போதுதான் சில ஜீவன்களுக்கு சில சித்துக்கள் செயலுக்கு வருது. நம்முடைய எல்லையை, மனதினுடைய எல்லையை சில யோக சாதனைகள் மூலமாக பயிற்சி பண்ணி பண்ணும்போது அந்த எல்லையை கொஞ்சம் விரிச்சிக்கும் போது சில சித்துக்கள் வந்து செயலுக்கு வருது. முழு கிணறையும் நம்ம யோக சாதனை மூலம் தாண்டிட்டோம்னா அது ஈஸ்வரனுக்கு சமமாக வந்துடும். முழு கிணறை தாண்டாதவங்க என்ன ஆவாங்க? கிணத்துக்குள்ளதான் விழுந்தாகும். அப்படி கிணத்துக்குள்ள விழுந்தவங்களை தான் சாத்தான்கள்னு சில மதத்துல கூறுறாங்க. சில பேர் அவங்களையே கூட கொண்டாடுறாங்க. அரைக்கிணறை தாண்டதுங்கிறது ஆபத்தானதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் ஞானிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சித்துக்களையும் சக்திகளையும் பழிச்சுதான் சொல்றாங்க. ஆனா முக்திய பழிச்சு சொல்லக்கூடிய ஞானி யாருமே இல்லை, மகான்கள் யாருமே கிடையாது. கொஞ்சம் எரிச்சல் அங்கங்க வந்துட்டு இருக்கு. முக்தியடையும் அனைவருமே பார்த்தீங்கன்னா அகத்தளவுல தங்களுடைய தனித்தன்மையை இழந்துடுறாங்க. அகத்தளவுல அவங்க வந்து தனித்தன்மையே இல்லை, அகத்தளவுல அவங்க ஒன்னாதான் இருக்கிறாங்க எல்லாருமே. அதனாலதான் அவங்க வந்து அதுல வந்து எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் இருக்கிறதுனாலதான் அங்க வந்து நம்ம வந்து நம்முடைய ஆழ்மனதோடய நம்ம வந்து ஆழ்மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் கூட நமக்கு வெளிப்படுது. நம்ம எதனோடையும் போராடாமல் இருக்கிறோம் அவ்வளவுதான். அதே நேரத்தில் உடலோடு செயல்படுற காரணத்தினால ஈஸ்வர அம்ச சக்திகள் இல்லாமல் இருக்கிறோம். நாம் அந்த சக்திகள் இல்லாமல் இருக்கிறோமே தவிர நமக்குள்ளார இயங்கக்கூடிய எல்லாமே வந்து ஈஸ்வரனுடைய இயக்கம்தான், இறைவனுடைய இயக்கம்தான். முக்தி அடைந்த ஜீவர்கள் பார்த்தீங்கன்னா உலக நன்மையின் பொருட்டு ஒரு அதாவது நம்ம முக்தியடைஞ்சவங்கன்னாவே இந்த ஞானம் பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மறைவுக்கு பிறகு அடுத்த பிறவி எடுக்கல அப்படின்னா அவங்க ஈஸ்வர அம்சத்தோட இணைஞ்சிடறாங்க. அவங்க வந்து எல்லாருமே முக்தியடைஞ்சவங்க எல்லாருமே சித்துக்கள் பெற்ற சித்தர்களாக தான் இருக்குங்கிற கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. அதே நேரத்தில் சித்துக்கள் பெற்ற சித்தர்கள் கூட முக்திரஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய நோக்கம் வந்து முக்தி தான். சரி, முக்திரஞ்சவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? மனசை வந்து எந்த அம்சத்திலையும் வடிவமைக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. மன இயக்கத்தை வந்து சுதந்திர பிரவாகமா விடுறது தான் முக்தி. அது பிரவாகமா செயல்படுற காரணத்தினாலதான் அதுக்கு நிரந்தரமான வடிவங்கிறது கிடையவே கிடையாது. எந்த வடிவத்தை வேணாலும் அதை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா நம்ம வந்து அது இறைசிக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், இயற்கை கிட்ட ஒப்படைச்சிட்டோம். மனசுங்கிறது எது வேணாலும் தோன்றலாம். நம்ம எதையுமே அதை வடிவமைக்கிற வேலையே நமக்கு அங்கே இல்லை. அதே நேரத்தில் எந்த வடிவத்துமே தனதாக பிடிச்சு வைக்கவும் மாட்டோம். நாம் பிடிச்சு வைக்கிற வேலையும் அங்கே இல்லை. அதனால தான் தன்னை உயர்ந்தவனாகவும் கருதி பெருமிதம் கொள்றதுக்கும் அங்கே சாத்தியம் இல்லை. அதே நேரத்தில் தன்னை ஒரு இழிந்தவனாக கருதி வருந்துறதுக்கு அங்கே சாத்தியமே இல்லை. ஏன்னா நாமளே இங்கே கிடையாது, அது வந்து நம்முடைய இயக்கமே இல்லை. நம்ம வந்து அந்த இயக்கத்தோட சரணாகதி ஆகிடும். உள்ள பொறுத்தவர்களும் எப்படி வேணாலும் இயங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து முரண்பாடற்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்.
எல்லா அனுபவங்களும் வடிவங்களும் ஏற்படதான் செய்யும். ஆனா எந்த வடிவத்தையுமே அனுபவத்தையுமே தக்க வச்சுக்கக்கூடிய பிடிவாதான் அங்க இல்லை, பற்று இல்லை, பந்தம் இல்லை. இங்க அறிவு சரணாகதி அடைஞ்சிடுது, அவ்வளவுதான். இதுதான் பிரபஞ்ச மனதோட இணைந்த மனம். நமது செயல் எதுவுமே அங்க இல்லைன்னு வச்சுங்களேன், நம்முடைய ஆள் மனமாகட்டும், நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து அது நம்ம வந்து நம்ம இயற்கையின் மூலமாக இயங்குது. நமக்கு எது தேவையோ அது தோன்றுது, நம்ம அதை வந்து புற செயலுக்கு வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் முக்தி நிலையினுடைய நடைமுறை உண்மை, யதார்த்தம் இதுதான். நம்முடைய கருத்துக்கள்ல நம்ம ஞானத்தை பத்தி பேசுறோம், முக்தி பத்தி பேசுறோம். இந்த கருத்துக்கள்ல தெளிவடைஞ்சவங்க பல பேர் வந்து விடுதலையில் இருக்கிறாங்க. உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சாதாரண மனிதராகத்தான் சராசரியான தொழில்களில் ஈடுபட்டு வராங்க. அகத்தளவுல அவங்க முக்தர்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம நம்மளோட போராடாம இருந்தோம் அப்படின்னா அகத்தளவுல நம்ம முக்தர்கள் தான், எல்லாமே பிரவாகமா போயிட்டு. ஆனா ஜகத்தளவுல உலகத்தை பொறுத்தவர்களும் அவர்கள் வெறும் சாமானிய மனிதர்களே. இது பாத்தீங்கன்னா ஐயாவால் இப்ப ஞானம் அடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. இவங்க அவங்க அளவுல விடுதலையா எல்லா பிரச்சனையும் கடந்து புறத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அவங்க அறிவை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஞானம் அடைந்த ஒருவருக்கு, முக்தி அடைந்த ஒருவருக்கு பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? இது எல்லாம் வந்து புதுசா வந்தா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி தெரிந்திருக்க வேண்டுமா? உலகம் எப்படி தோன்றுச்சு, உயிர்கள்லாம் எப்படி தோன்றிருக்குன, பிறவிகள் எப்படி நிகழுது, அப்படி போன்ற ரகசியம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? இத்தகைய அதீதமான ஆற்றலை கூட ஒருவர் இதெல்லாம் யோக சாதனை மூலமா அடையலாம். யோக சக்திகளின் விளைவாக ஒருத்தருக்கு ஏற்படக்கூடியதுதான். இத்தகைய சக்திகளுக்கும் முக்திக்கும் எந்த வித தொடர்புமே கிடையாது. நம்முடைய சக்திக்கும் நம்முடைய விடுதலைக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. ஆனா இவற்றையெல்லாம் அடையிறதுக்காக நம்ம முயற்சியில் ஈடுபட்டோம்னா என்ன ஆகும்? அது நம்மை சாத்தானாக்கும் முயற்சியாக தான் முடிஞ்சு போகும். நமக்கு தெரியாத எத்தனையோ விவரங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம பரிசீலனைக்கு எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம அடைய வேண்டியது இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற எண்ணமும் ஏற்படுது. ஏன்னா நம்ம பூரண அறிவு பெறணுமா அப்படிங்கும் போது நம்ம இன்னும் ஏதாவது அடைய வேண்டியது இருக்காங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. நாம் அடைந்த ஞானமும் முக்தியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஏற்பட்ட ஒன்றல்ல. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கடைஞ்ச ஞானமும் அந்த விடுதலையும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொண்டதுனால ஏற்பட்ட ஒன்றல்ல. நம்முடைய அறிவினுடைய இயலாமையை, எல்லையை புரிஞ்சுக்கிட்ட ஓர் எளிமையான புரிதல் தான் இது. நம்முடைய அறிவுக்கு அங்க வேலை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவு தான் இது. வெறும் அறிவுபூர்வமான புரிதல் தான். அறிவினுடைய எல்லையை விரிவாக்குவது ஞானம் அல்ல. பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்கு தெரியவில்லை என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது கூட ஞானத்தினுடைய அடையாளம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நமது அகம் வந்து இயற்கையின் இயக்கம், இறைவனின் இயக்கம். பிரபஞ்ச மனதின் சிறு பகுதி தான் நம்முடைய அகம். அதனோட முரண்படுறது தான் அர்த்தமற்றது. நமக்கு அங்க தேவையே ஒண்ணு இல்லை. அந்த ரகசியங்களை அறியணும் அப்படின்னா நாம் மீண்டும் என்ன பண்ணணும்? வேற வழி இல்லாம யோக சாதனைகள்ல இறங்கணும். ஆனா ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த, மனித குலத்தினுடைய மிக உயர்ந்த நிலை அப்படிங்கிறது வந்து இந்த விடுதலை தான். அந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய புரிதலை தான் ஞானம்னு சொல்றோம். ஆகவே இவையெல்லாம் நமக்கு தேவையற்ற ஒன்றாக கருதி நமக்கு தேர்தல் அனைத்தையும் முற்றுப்புள்ளி வச்சுக்கணும். எந்த தேர்தலுமே தேவையில்லை. உள்ள பொறுத்தவரையிலும் அகத்தினுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச மனதின் இயக்கமா இருக்குது. புறத்தை பொறுத்தவரையிலும் அறிவினுடைய இயக்கமா இருக்கும். அகத்துல இறைவனின் இயக்கம், புறத்துல மனிதனாகிய நம்முடைய இயக்கம். இப்படி இயங்கும்போதுதான் நமக்கு வழிகாட்டக்கூடிய மனம் வந்து நமக்கு சரியான வழிகாட்டுதலா இருக்கும். நாம் அதனோட முரண்படவும் தேவையில்லை. நமக்கு தோன்றக்கூடியது எல்லாமே புற செயலுக்காக தான் தோன்றுது. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு போராட்டம் இல்லாத, எந்த ஒரு பிரச்சனையுமே அது எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். அப்ப வந்து பிரபஞ்ச மனதோட இணையிறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள நீங்க போராடாம இருந்தீங்கன்னா உள்ள பிரபஞ்ச மனம் தான் செயல்பட்டு இருக்கு.
பிரபஞ்ச மனதினுடைய ஒரு சிறு பகுதி தான் நம்ம மனதோடு நம்ம மனதாக செயல்பட்டு அதோடு நம்ம முரம்படாமல் இருந்தால் போதும், நமக்கு வேலை எல்லாம் வெளியே தான். அது நம்ம வழிகாட்ட வந்த ஒரு இறை இயக்கம் தான் அது. அது அது இயங்கிறது நம்ம அனுமதி கொடுத்துட்டா போதும், நாம் அதோடு முரண்படாமல் இருந்துட்டா போதும். இப்படி இயங்கும் போது நம் மனமும் வந்து பிரபஞ்ச மனதோட இயங்கி தான் இணைந்து தான் செயல்பட்டு. இதை நம்ம வந்து ஆன்மாவை அறிதல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இதை நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பல பேர் வந்து ஆன்மாவை அறிதல் ஆன்மாவை உணர்தல்ங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வேதங்கள் என்ன சொல்லுது, நம்ம வந்து ஆன்மாவை அறிய முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். நாரதர் வந்து சொன்னதா ஒரு சின்ன கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாரதர் வந்து தன்னுடைய குருகிட்ட சொல்றாராம், குருவே நான் சூரிய மண்டலம் நட்சத்திர மண்டலம் ஆகியவை பற்றி ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா ஆன்மாவை பத்தி மட்டும் எனக்கு எதுவுமே தெரியல. எனது உண்மையான நிலை ஆன்ம சுரூபம் அப்படின்னு சொல்றீங்க, அதை மட்டும் எனக்கு புரிய வைங்க அப்படின்னாராம். அப்போ வந்து ஆன்மானா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால நம்ம வந்து என்ன ஆகிறோம், எது எதெல்லாம் அனித்தியம் எது நித்தியம்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அனித்திய வஸ்து நித்திய வஸ்துன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆன்மானா என்னங்கிறத நாம இங்க பார்க்குறோம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவை அடைதல், நாம் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம், ஆன்மாங்கிறது தான் நித்திய வஸ்துன்னு சொல்லுவாங்க. ஆன்மாவை நம்மளால அறிய முடியுமா, ஆன்மாவை அறிகன்னு ஆன்மீக சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஆன்மாவை அறியறது இங்க நோக்கம் இல்லை, அனித்தியமான வஸ்துக்களை நாம வந்து விடுறது தான் முக்கியமா இருக்கும். நம்ம வந்து விடுதல் அப்படிங்கிற முறையில தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஒரு மரத்துல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான்னு வச்சுக்கங்களேன், மரத்துல இருந்து தரையில குதிக்கணும், என்ன செய்யணும், மரத்திலிருந்து நேரடியாக குதிக்க கூடாது, அது மிகவும் ஆபத்து. அதனால மரத்திலிருந்து விடுபட்டு ஆகாயத்துல இறங்கி அப்புறம் நின்று கீழே குதிங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இப்படி வழிகாட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அது நடைமுறையில சாத்தியமா? மரத்திலிருந்து ஆகாயத்தினுள்ள இறங்கலாம், ஆனா ஆகாயத்தில் நிக்க முடியுமா, உடனே நம்ம தரைக்கு வந்துருவோம். அது மாதிரிதான் நாம் வந்து அடைதல்ங்கிற முறையில ஆன்மாவை அடை அப்படின்னா ஆன்மா அற்றதை அனாத்மாவை விடு அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்மாவை அடைதல்ங்கிற முறையில கொடுத்துக்கிறாங்க. ஆனா ஆன்மாவை அடையவே முடியாது, ஆன்மாவை உணர்ந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்த ஆன்மாதான். ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் இந்த மனமே, நம்முடைய மனம்ங்கிறதே ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். மனதை வந்து ஆன்மாவா அது என்ன சொல்லணும்னா, ஆன்மாவை அறியறதுங்கிறது ஒண்ணுதான், இந்த மனத்துல இருந்து ஆகாயத்துல நின்று அப்புறம் கீழே குளிக்கிறது சொல்றது ஒண்ணுதான், இதுக்கு சான்ஸே கிடையாது. சரி, நம்ம எல்லாருமே ஆன்மஸ்வரூபம், நம்ம ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னு வேதத்துல சொல்றாங்க. இப்ப எந்த அர்த்தத்துல சொல்றாங்க ஆன்மாவை அறிய முடியுமோ? இப்ப நாம வந்து யாராவது நம்ம கிட்ட இருக்கிறவங்க, இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க யாராவது நீங்க உங்களை ஆன்மா நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா, ஒரு ஆன்மஸ்வரூபமா உங்களை உணர்ந்திருக்கீங்களா? நமக்கு உணரக்கூடிய கருவி நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஐம்புலன்கள் இருக்கு, மனசு இருக்கு, இதை வச்சுதான் இந்த உலகத்தையே உணர்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நண்பர்னு உணர்றோம், குடும்ப உறுப்பினரை குடும்ப உறுப்பினர்னு உணர்றோம், ஒரு பொருளை பொருளா உணர்றோம், இந்த உலகத்தை உலகமா உணர்றோம், இதெல்லாம் எப்படி உணர்றோம்னா இந்த ஐந்து புலன்கள், அடுத்தது நம்முடைய மனம், இதை வச்சுதான் உணர்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதே சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆன்மாவை ஐந்து புலன்களால் அறிய முடியாது, ஆன்மாவை கொண்டே அறிய அப்படிங்குது. இது எப்படிங்க சாத்தியம், ஆன்மா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருவியே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐந்து புலன்களும் மனமும் தான். ஆனா ஆன்மாவை நீங்க ஆன்மாவை கொண்டுதான் அறியணும்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது.
அப்ப எந்த அர்த்தத்துல அவங்க அப்படி சொல்றாங்க? இப்ப ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மாங்கிறது தான் நித்திய வஸ்து, அதுதான் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒன்று. ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் நம்ம மனசு. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்முடைய மனசுக்கு வந்து ஒரு சுய ஒளி கிடையாது, நம்ம மனசுக்கு சுய ஒளி கிடையாது, ஆன்மாவுக்கு தான் சுய ஒளி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப சுய ஒளி கிடையாது அப்படின்னா, இது ஒரு உதாரணம்னா ஒன்று சொல்லலாம். இப்ப நீங்க பாக்குறீங்க, பகல்ல வந்து சூரியன் வந்து சுட்டு எரிக்குது, சூரியனுடைய ஒளி வந்து சுய ஒளி தானே, அதுல இருந்தா வெளியே வருது. இரவுல வந்து நிலா குளிருது, அந்த நிலாங்கிறது சுய ஒளியா? நிலாங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து பிரதிபலிச்சு வரக்கூடிய ஒளிதான் நிலா ஒளி. இப்ப சந்திரனுடைய சுய ஒளி அற்றதுன்னு நம்ம சொல்றோம். சந்திரன் மேல விழக்கூடிய சூரிய ஒளி தான் நிலா ஒளின்னு நம்ம சொல்றோம். சூரியனுடைய மொத்த ஒளியும் பாத்தீங்கன்னா சந்திரன்ல பிரதிபலிக்கிறதே கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நிலாவில பிரதிபலிக்குது. அதனுடைய ஒட்டுமொத்த ஒளியும் நிலாவில பிரதிபலிக்குது இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒளி தான் பிரதிபலிக்குது, அந்த பிரதிபலிக்கிற ஒளி தான் நம்ம நிலா ஒளின்னு சொல்றோம். அது மாதிரி பிரம்மத்துல நம்முடைய மனம் பிரம்மத்துல எந்த அளவுக்கு ஒரு சிறு பகுதியில தான் இணைஞ்சிருக்கு, அதைத்தான் நம்ம வந்து ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆன்மானா என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுதான் நம்முடைய ஆதாரமே அதுதான், அது அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய மனசு, எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே. இதை நீங்க டீப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைடு ஒன்னு ரெடி பண்ணியிருக்கேன், நீங்க இதை பாருங்க. இந்த ஆங்கிள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்துல வேதங்கள் சொன்ன இந்த ஆன்மாவை பற்றிய நமக்கு ஒரு புரிதல் நல்லா கிடைச்சிடும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது உங்களுக்கு நான் ஸ்லைடா ரெடி பண்ணியிருக்கேன், நீங்க இதை பாருங்க, ரொம்ப உங்களுக்கு எளிமையா புரியும். ஓகே, இந்த ஸ்லைடு பாருங்க, நல்லா புரியும். இப்ப ஒட்டுமொத்த சூரிய ஒளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து இந்த நிலாவில பிரதிபலிக்குது, ஓகேங்களா? இது சன்லைட் வருது, நிலாவில பிரதிபலிச்ச அந்த குறிப்பிட்ட ஒரு சிறு பகுதி வந்து நாம வந்து நிலா ஒளியா பாக்குறோம். இது உதாரணத்துக்காக இந்த இந்த படத்தை உங்களுக்கு போட்டிருக்கேன். அது சூரியனை ஒரு பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிரபஞ்ச மனம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கங்களேன், அந்த பிரபஞ்ச மனதனுடைய ஒரு ஒரு சிறு பகுதி, நம்ம நம்ம மனசோட தொடர்புடைய இந்த பிரம்மத்தை தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம். சூரிய ஒளியின் ஒரு பகுதியே சந்திரனில் பிரதிபலிக்கிறது, சந்திரனில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளி தான் நிலவின் ஒளின்னு நம்ம சொல்றோம். இது உதாரணத்துக்காக சொல்றோம். அது மாதிரி மனதிற்கு சுய ஒளி கிடையாது, நம்முடைய மனது வந்து பிரம்மத்தோடு, நம்முடைய மனதானது பிரம்மத்தோட தொடர்புடைய மனதை தான் நம்ம வந்து ஆன்மான்னு நம்ம சொல்றோம். அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய நம்ம உணரக்கூடிய உணர்மனம், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே. அப்ப என்னன்னு பாருங்க, அப்ப வந்து இந்த பிரபஞ்ச மனதினுடைய வெளிப்பாடு தான் ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்மளோட இணைஞ்சிருக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் சப்கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு இவ்வளவு நாள் பதிவான எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே வெளிப்படுத்துறது எதுங்க? பிரபஞ்ச மனம் தான் வெளிப்படுத்து. இது நல்லா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நமது மனதோடு தொடர்புடைய பிரபஞ்ச மனதை தான் நம்ம ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைதான் நம்ம இது இந்த எக்ஸாம்பிள் மூலமா விளக்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு இது மிக பரந்த விரிந்த ஒரு கடல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கடல் வந்து ஒரு ஆன்மான்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்காக சொல்றேன். ஒட்டுமொத்தமான கடல், பறந்து விரிந்திருக்கக்கூடிய கடலை வந்து நம்ம பிரம்மம்னு எடுத்துக்குவோம்.
அந்த பிரம்மத்தினுடைய ஒரு போட் இருக்கு. அந்த போட் வந்து ஒட்டுமொத்த கடலையுமே மிதக்குது, ஒரு சிறு பகுதியில் தானே மிதக்குது. அந்த போட் வந்து எந்த கடல் பகுதியில தொடர்பு இருக்குதோ, ஒரு சிறு பகுதியில தொடர்பு இருக்குது. ஒட்டுமொத்த கடல்லையும் போட்டு மிதக்கல, ஒரு சிறிது சிறு பறந்து விரிந்த கடல்ல ஒரு சிறு பகுதியில வந்து தொடர்போடு இருக்குது. அது மாதிரிதான் இந்த பிரம்மத்தோட தொடர்புடைய மனதை தான் நம்ம வந்து ஆன்மான்னு நம்ம சொல்றோம். இந்த தொடர்புடைய பகுதியில் தான் இந்த ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் அந்த மனம். படகோடு தொடர்புடைய கடலின் சிறு பகுதியை போல் மனதோடு தொடர்புடைய பிரம்மத்தின் சிறு பகுதி தான் ஆன்மா. இப்ப ஆன்மாவில வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆன்மாவில வந்து துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை சொல்லுவாங்க. ஆன்மாவை தண்ணியிலும் நீரிலும் நினையாது, நெருப்பிலும் வேகாதுன்னு சொல்லுவாங்க. அது எது எதுக்குமே அது எப்பயுமே வந்து பரிசுத்தமா தான் இருக்கு, சுத்த சைத்தன்யமா இருக்குதுன்னு சொல்றோம். அது வந்து அது எந்த ஒரு கலங்கமும் இல்லாம தான் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகள் கலங்கம்லாம் எங்க இருக்கு? மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் தான் இருக்கு. அதை நாம அதன் போக்குல விட்டுட்டோம் அப்படின்னா, நாம அங்க போராடாம விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சுதந்திர பிரவாகமா இருக்கு. மன தூய்மை அப்படிங்கறத விடுதலைக்கு அப்புறம் தான் நடக்குது. அறிவு கலந்த எண்ண உணர்வுகள் தான் வந்து கலங்கமான மனம். அறிவு கலக்காத, அறிவு சரணாகதி அடைந்த எண்ண உணர்வுகள் எல்லாமே தூய்மையா தான் இருக்கும். அதனால அது பிரச்சனையற்றுதான் இருக்கு, எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். இந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம நமக்குள்ளார இயங்குறதே வந்து பிரபஞ்ச மனம் தான். நம்ம அதோட போராடாம இருந்துட்டா மட்டுமே போதும். இந்த ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்ப வந்து ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் மனம்னு பார்த்தோம். மனம் எண்ணம் உணர்வுகள்லாம் பார்த்தோம். இந்த மனம் எண்ணம் உணர்வுகளை வச்சு ஆன்மா உணர முடியுமா? வெளிப்பாடை கொண்டு மூலத்தை உணர முடியுமா? அது சாத்தியமே இல்லை. எப்படி ஒரு டார்ச் லைட் ஒரு ஆன்மான்னு வச்சுங்களேன், அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் இந்த ஒளி மறுபடியும் இந்த டார்ச் லைட் அடையணுமா? அப்படி கிடையாது. இல்ல, நீங்க டார்ச் லைட் எடுத்துட்டு லைட் அடிச்சு டார்ச் லைட்டை தொலைவுறீங்க, நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையிலயே வச்சுக்கிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த வெளிச்சத்துல அந்த டார்ச் லைட் எங்க வச்சேன்னு தொலைகிட்டு இருக்கு. ஆன்மாவை தேடுறதும் ஒண்ணுதான், இப்படி வந்து டார்ச் லைட்டை லைட் ஆன் பண்ணி அதே டார்ச் லைட்டை தொலைவுறதும் ஒண்ணுதான். இது என்னைக்குமே சாத்தியம் இல்லாதது. இப்ப நம்ம வந்து இந்த நாக்குல வந்து எத்தனை ஆறு வகையான உணர்வு நம்ம சுவையை உணர்றோம், அறு சுவையை உணர்றோம். அப்ப இதனுடைய ஒரிஜினல் சுவைங்கிறது என்ன நம்ம பார்க்க முடியுமா? அந்த உணரும் தன்மை தான் அதனுடைய ஒரிஜினல். உணரும் அந்த அடிப்படையான தன்மை இருக்கு பாத்தீங்களா, உணரக்கூடிய தன்மை தான் அதனுடைய தன்மையா இருக்கு, நாக்கினுடைய தன்மையா இருக்கு. நம்ம இந்த டேஸ்டினுடைய ஆங்கிள்லயே நம்ம தொலைவாயிட்டு இருக்கோம், சுவையினுடைய ஆங்கிள்லயே நம்ம தொலைவோம். அப்படிதான் ஒரு பிரம்மாண்டமா ஆன்மாவை தொலைவுறதுனாலதான், ஒரு பிரம்மாண்டப்படுத்தி ஒரு தொலைவுறதாதான் அது வந்து நம்ம தள்ளி போயிட்டே இருக்கு. அது நம்ம கைவசமே இருக்கக்கூடிய இந்த சனத்துல இங்க இருக்கக்கூடிய அதுதான் மூலமா இருக்கு, அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்ப வந்து பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்போடதான் இருக்கிறோம், பிரபஞ்ச மனதோட தொடர்போடதான் இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடை கொண்டு அது தேடுறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இங்க நம்ம அடைய வேண்டியது முக்தி தான். நம்ம எப்ப நம்ம போராட்டத்தை கைவிடுறோமோ அப்பவே நம்முடைய இயற்கையான இயக்கம்ங்கிறது இயங்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் இயற்கை, இதுதான் ஆரோக்கியமானது. இத மன ஆரோக்கியம்னு சொல்லலாம், சுய முரண்பாடற்ற மனம்னு சொல்லலாம். இந்த வகையில என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சமம். அதனால இந்த வகையில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இந்த இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். வாங்க, கேள்வி கேட்க விரும்புகிறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சதீஷ்குமார் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சென்னையில இருந்து முகப்பேர்ல இருந்து பேசுறேன் ஐயா. முகப்பேர், ஓகே ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னதை நான் புதுசா கேட்டேன்.
அதுல ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் ஐயா, இப்போ வந்து முக்தி அடையணும் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற அந்த நீங்க சொன்ன மாதிரி அதாவது போராட்டம் இல்லாம இருந்தாவே முக்தியா, இல்ல முக்தினா இப்போ என்ன ஐயா அதுக்கு எப்படி அடையிறது? அது முக்தி அப்படினாலும் லிபரேஷன் விடுதலைனாலும் ஒண்ணுதான் ஐயா. முக்தினாலும் விடுதலைனாலும் ஒண்ணுதான். இது வந்து நம்முடைய 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 குழந்தைகள்லாம் முக்தியில தான் இருக்காங்க, முக்தர்கள்னு சொல்லலாம் குழந்தைங்களை. சரி ஐயா. குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அகத்தோட அவங்க முரண்படுறதே கிடையாது. நாமளும் அப்படிதான் இருந்தோம். கள்ளங்கப்பட மற்ற நிலைங்கிறது அதுதான், அகத்தளவுல வந்து கள்ளங்கப்பட மற்ற நிலைங்கிறது இதுதான். நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அறிவு வளர வளரதான் நம்ம என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய சக்சஸ் வெளியே வந்து புது விஷயங்களை கத்துக்கிறோம். அந்த சக்சஸ் பண்ணி கத்துக்கும் போது அப்பதான் வந்து இதெல்லாம் சரி இது தப்புன்னு வெளியே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே உள்ளேயும் கொண்டு போயிடும். இதெல்லாம் மோசமான உணர்வு, இதெல்லாம் மோசமான எண்ணங்கள் அப்படிங்கும் போது அதனோட போராட ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து இயல்பா இருக்கக்கூடிய அந்த கள்ளங்கபடமற்ற தன்மை வந்து கபடமான தன்மையா மாறுது, கன்னிங்னஸா மாறுது. இதுதான் நமக்கு வந்து போராட்டத்தை உண்டாக்கிடுச்சு. அதனால வந்து முக்தி விடுதலை அப்படிங்கிறது நம்முடைய நேச்சர். நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம தெரியாமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிஸ்டர்ப் விடுபடுறதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு அங்க வேலை இல்லை, எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். நமக்கு நீங்க வந்து ஒரு ஒரு இது மோசமான உணர்வுன்னு எடுத்துட்டாலும் சரி, ஒரு மோசமான எண்ணங்கள்னு எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே நம்ம கொண்டு வரல, வந்தபடிதான் நமக்கே தெரியும் எல்லா உணர்வுகளுமே. நம்ம வந்து அது சம்பந்தமா வெளியில என்ன வேலைன்னு பாக்குறது மட்டும்தான் நமக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நிர்வாகம் பண்ற எந்த வாய்ப்பும் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இது இல்லையே நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய இயலாமையே அங்க புரிஞ்சுக்கிறோம். அது வந்து நம்ம கைவசம் இல்லை, நாமளே இதை கொண்டு வரல அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து அது எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கும் போது அது நீங்க அனுமதி கொடுத்ததுனால தொடர்ந்து நீடிக்கணும்னு சொல்ல முடியாது, எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். சரியா ஐயா. இப்போ இப்ப சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க சப்போஸ் ஏதோ ஒரு சமயத்துல மரணம் எழுதுறாங்கன்னா அப்ப அவங்க வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஐயா? அது எப்படி முக்தின்றது அடுத்த பிறவி வராம இருக்கிறதுக்கான இதுவா, இல்ல வந்து இப்ப இது நாள் முன்னாடியே வந்து உங்களுடைய இப்ப இந்த ஸ்பீச் கேட்கறதுக்கு முன்னாடி முக்தின்னா அது பெரிய நிலை, அதை அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னீங்க. நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போதே அதை வந்து என்ன சொன்னீங்க, தனியா வந்து சித்திகள் வேற முக்திகள் வேறன்றது தெளிவா புரிய வச்சுட்டீங்க, வேற ஒரு டைமென்ஷன்ல அதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இப்போ அது ரொம்ப ஈஸியா சொல்றீங்களே ஐயா. அப்ப சின்ன ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லையாமோ ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்க முக்தி அடைஞ்சாங்க, அவங்களுக்கு அடுத்த பிறவி இருக்காதா? இல்ல இது முக்தி வேற பிறவி வேறையா ஐயா? அதை மட்டும் சொல்லுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த முக்தினா என்ன விடுதலைன்னு தெரியறதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் அப்படி குறிப்போம், முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு இறந்தவங்களதான் அப்படி சொல்லுவோம். ஆக்சுவலா முக்தி அப்படிங்கிறது இந்த லிபரேஷனை தான் சொல்றோம், மனதளவுல விடுதலையோட இருக்கிறது. இது நம்முடைய நேச்சர் நான் சொன்னேன், இது வந்து நம்முடைய பிறப்பு இயல்பே அதுதான், மனசுடைய இயற்கையிலேயே அப்படிதான் இருக்கு. நம்ம அதோட போராடுறதுனால மட்டும்தான் அது நீடிச்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா முக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகு அடுத்த பிறவி அப்படிங்கிறது வந்து ஒரு காரண பிறவியா இருக்குமே தவிர இச்சைக்கு உட்பட்ட பிறவியா இருக்காது. உலக நன்மைக்காக ஒரு நல்லது பண்ணுங்கிறதுக்காக அப்படி பிறக்கலாமே தவிர ஒரு இச்சையின் அடிப்படையில பிறவி இருக்காது. அப்படி அவங்க வந்து பிறக்கல அப்படின்னா எல்லாமே ஈஸ்வரன் இயக்கத்தோட இயங்கிடுவாங்க, அதோட கலந்துருவாங்க. இது வந்து வேதத்துல ப்ரூஃப் பண்ண சொல்ல முடியாது. இல்ல ப்ரூவ் பண்ண முடியும் அப்படியே இல்லையா ஐயா? இதுல வந்து ஒரு ஒரு பொதுவான கேள்வியா, இப்போ மனிதன் வந்து இப்போ இறைவன் வந்து மனிதனை படைக்கிறாங்களா, இல்ல வந்து மனிதன் வந்து எப்படி இயல்பா தோன்றினாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவனே தான் வந்து தன்மாற்றம் அடைந்து நம்ம ஜீவனா மாறி இருக்கு அப்படின்னாலும் இயக்கங்கள் வெவ்வேறாதான் இருக்கு. பிரபஞ்ச இயக்கம், பிரம்மம், அதுலிருந்து வெளிப்பாடாதான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அதுவே தன்மாற்றம் அடைஞ்சது, அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே எல்லா ஜீவராசிகளுமே
இறைவனுடைய பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான். இது வந்து ஈஸ்வர இயக்கம், ஜீவ இயக்கம் அப்படின்லாம் இருக்கு. இது ஒரு பெரிய டாபிக் அது. இது வந்து வேதாந்தம் ஒரு நூல்ல இருக்கு, நீங்க வேணா அதை வாங்கி படிங்க. டோட்டலா இதுல சொல்ல சரிங்க. அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அகத்தளவுல நமக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்க வந்து மனசை வந்து சரி பண்றேன், மனசை நிர்வாகம் பண்றேன், மனசை தூய்மையாக்குறேன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய ஆளே வந்து தோன்றி மறையக்கூடிய ஆளுதான். சரி, நீங்க சொல்ற அந்த விளக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புதுமையா இருக்குது, அதே சமயத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது கேக்குறதுக்கு. ஏன்னா முக்தினா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் வரையும் நினைச்சிருந்தேன். இப்ப வந்து நீங்க சொல்லும் போது கொஞ்சம் மனசுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. ஐயா, இப்ப நம்ம வந்து நமக்கு பிறந்துட்டோம், நம்ம கடமையை செஞ்சுட்டு நம்ம மாதிரி நல்லபடியா இருந்துட்டு அப்படியே இருந்தாலே இப்ப நமக்கு அடுத்த பிரிவுன்றது இருக்காது ஐயா. ஆனா அது எப்படி அப்படியே அர்த்தம் கொள்ளணும் அதை? ஆமாமா, நீங்க உலக நன்மைக்காக. ஆக்சுவலா ஐயா, அடுத்த பிரிவு வேண்டாம்னா யாருக்குமே கிடையாது. ஆனா வந்து ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடல் விட்டு போன விட்டுதான் அவங்க இந்த இன்பங்கிறதே இந்த உடலினுடைய ரசாயன மாற்றம் தான். இந்த உடல் விட்டு போய் சூக்குமமா இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அவங்க எதையுமே வந்து ஒரு அனுபவிக்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க உடனடியா உடல் வேணுங்கிற ஒரு வேட்கையோட தான் இருக்கிறாங்களாம். உடலோட இருக்கிறவர்களும் இந்த பிறவியே அடுத்து வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனா உடலை விட்டு போன விட்டுதான் உடனடியா உடல் வேணும் எனக்கு அப்படிங்கிறாங்களாம். அப்படி உடல் வேணும்னு ஒரு இச்சைக்கு உட்பட்டு எடுக்கும் போது அந்த கர்மாங்கிறது அட்டாச் ஆயிடும். இதெல்லாம் கர்ம பலன், இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இருக்குங்க. கர்மானா என்ன, ஆகாமிய கர்மானா என்ன, நிஷ்காமிய கர்மானா என்ன, கர்மாவை பத்தி நம்ம நூலும் ஒன்று இருக்கு இல்லையா? ஆகவே கர்மைய வந்து நான் முழுசா படிச்சுட்டேன் ஐயா, எழுதுனதை ஒரு அஞ்சாறு புக்கு படிச்சிருக்கேன் சொல்லுங்க. அதனால அது அது வேற சப்ஜெக்ட் இங்கயா. நமக்கு தேவையானது வந்து அகத்தை நம்ம நிர்வாகம் பண்ண தேவையில்லை, மனசு நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து நாம தேவைக்கு பயன்படுத்துறதுக்கு தான் இருக்கே தவிர அதை சரி பண்றது எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு இயக்கம் தான் அது. அத ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, அந்த புரிதல் நமக்கு அங்க உள்ள வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது. சும்மா இருத்தல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அது வேற ஒண்ணுமே கிடையாது. ஐயா, ஒரே ஒரு சின்ன ஒரு டவுட் ஐயா, இப்ப அருணகிரி நான் சொல்லும் போதுலாம் நிறைய பரப்பு இருக்கு, கடல் மண் அளவு கூட அளந்துடலாம், அந்த அளவுக்கு நிறைய பரப்பு வந்து மனிதன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஒண்ணுமே இல்லை, இருந்து நம்ம நல்லபடியா இருந்தாலே அது வந்து முக்தி அப்படின்ற திரவா நிலைக்கு போயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது இந்த ரெண்டு கருத்தையும் நம்ம எப்படி ஐயா பாக்குறது? ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இந்த பிறவியில வந்து சில கர்மங்கள் செஞ்சுதான் இருப்போம் ஐயா, அதுக்காக பிறவியோட சூழல அறுக்குறதேன்றதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது அது கொஞ்சம் ரொம்ப மாற்றுதா இருக்குது ஐயா, ஆனா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை கொஞ்சம் மட்டும் விளக்க முடியுமா ஐயா? ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பிறவி பிற இது அறுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது வந்து திருவாசகத்துல இருந்தாலும் இருக்கட்டும் சரி, தேவாரம் எல்லாம் நான் எல்லாமே இப்ப படிச்சிருக்கேன், எல்லாத்துலயுமே அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப பிறவி சூழல் வந்துட்டே இருக்கும், இதை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஆனா இப்ப நீ முக்தின்றது வந்து ரொம்ப ஈஸியா சொல்றீங்களா ஐயா, அது கொஞ்சம் கண்டிப்பா கேட்டீங்கன்னா ஞானம் என்பது பாத்தீங்கன்னா கோடி பேர் முயற்சி பண்றாங்க அப்படின்னா தீவிரமா முயற்சி பண்ணக்கூடிய கோடியில எங்கேயோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அப்படி ஞானம் அடைந்தவங்க முக்தி அடைகிறாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இப்படியே இருந்தது. இதை எளிமைப்படுத்திய மிகப்பெரிய பெருமை வந்து ஸ்ரீ பகவத்தையா அவர்ல சாரும். அவர் வந்து ரொம்ப எளிமைப்படுத்திட்டார் இதை. இது அதனுடைய உண்மை நிலையை வந்து சொல்லிட்டார். இதை வந்து எளிமைப்படுத்திட்டாருங்கிறத விட இது வந்து ஒரு புதிய அணுகுமுறைன்னு நம்ம சொல்றோம். புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்றத விட சரியான அணுகுமுறைன்னு சொல்றதுதான் இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். இது வரல, யாரும் இந்த அணுகுமுறையில வரல. இது நம்முடைய நேச்சருங்கிறதே நமக்கு தெரியாம இருந்திருக்கிறோம். நம்ம நிழலையே நம்ம தேடிட்டு இருந்துருக்கோம். நம்ம நிக்கிற காலடி காலினுடைய அடிப்பகத்தையே நம்ம தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம நிக்கிறமே அங்கதான், இருக்கிறமே அங்கதான். நம்ம அதை அதை துறந்து வேற இருக்கிறத புறக்கணிச்சுட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு சரியான வழிகாட்டுதல், சரியான புரிதல் கொடுத்தவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் தான். பகவத்தையா அவனுடைய வரவுனாலதான் இந்த நம்ம இந்த உண்மையிலேயே சொல்றேன், இந்த பூமியே வந்து ஒரு புனிதம் அடையுதுன்னு நான் சொல்றேன். எவ்வளவு பேர் மனப்போராட்டத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கில்ட், எவ்வளவு பேர் உள்ள வந்து போராடிக்கிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில போராடி துன்பமடைறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த சனத்துல நான் சொல்லுங்க கட்டணமா இருக்கு. சரி, அதை புரியுதையா? நானும் கொஞ்சம் அப்படிதான் என் மன போராட்டத்துல இருந்த அவர் புக்கு கொஞ்சம் படிச்ச பிறகு கொஞ்சம் மனதுல இருந்து கொஞ்சம்
அதனால அது நடந்தது. நீங்க உங்க மனசளவுல உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல அப்படிங்கறத எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த சனமே நீங்க ஞானிதான். அது தெல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் அங்க வேலையே இல்ல. சரியா, சரி, ரொம்ப நன்றி ஐயா வழக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஐயா, தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க. ஓகேங்க மல்லிகா மேடம், நீங்க வாங்க, அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், நல்லா கேக்குதுமா சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா வந்து எங்களுக்கு இது வந்து தகுந்த நேரத்துல இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வந்துச்சு. இது ஆன்மாவை கலக்கிறது, ஆன்மா எப்படி இறைநிலையோட இது பண்றது, அந்த எண்ணமெல்லாம் இப்ப நம்ம புரிதலுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா கேட்கும் போது இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி சில சந்தேகம் எல்லாம் அப்பப்ப நம்ம மனசுலயும் வந்து வந்து போகும். இருந்தாலும் இந்த புரிதல் நம்மளுக்கு கரெக்டான ஆப்டா இருக்குது. நம்மளுக்கு வந்து வெளி உலகத்திலயும் சரி, மனசு அகத்திலயும் சரி, அதான் ரொம்ப ஃப்ரீயா ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் இத்தனை வாட்டி சொல்லி சொல்லி அகத்துல ஒண்ணுமே இல்ல, அது பாட்டுக்கு வருது போகுது, வெளி உலகத்துக்கும் கரெக்டா ஆப்டா இருக்குது. ஆனாலும் சில எண்ணங்கள் இந்த மாதிரி, இப்ப ஐயானுடைய சுயசரிதை படிக்கும் போது கூட அவர் ஆரம்பத்துல வந்து அந்த பிளிஸ் தான் அந்த பரவச நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா. அப்போ அது அது எப்படி இப்ப பரவச நிலைன்றது அந்த என்ன நிலைங்க சார், அது ஒரு டவுட். இல்ல இது அந்த பரவச நிலை கூட இவ்வளவு நாள் அவர் வந்து தியானங்கள்லாம் பண்ணார்ல, இந்த முயற்சிக்காக யோக சாதனங்கள் நிறைய பண்ணிருக்காருல்ல, அதனுடைய விளைவாக வர்றதுதான் அது எல்லாமே. இதுவும் ஒரு வகையான உடல் உணர்வு தான். இவங்களுக்கு ரொம்ப அதீதமான ஒரு பரவச உணர்வாக நீங்க உணர்ந்தால் கூட அது கூட நம்மளுடைய உடலின் ரசாயன மாற்றங்கள் தான். நம்ம நம்ம வந்து சுக்கமுமா மட்டும் வெளியே வராங்கன்னு வச்சுக்கல ஒருத்தங்க, அவங்களுடைய கூட்டெல்லாம் வேற கோணத்துல இருக்கும். இப்ப உடலுக்குள்ள இருந்து நம்ம ஃபீல் பண்ற மாதிரி அவங்களால ஃபீல் பண்ண முடியாது, அது வேற ஒரு பரிணாமத்துல அவங்க உணர்வாங்க, அது வேற. எல்லாமே அவங்க ஐயா வந்து ரொம்ப நாள் தியானம் பண்ணார்ல ஞானத்தை தேடி, அவருக்கு ஐயாவுக்கு வந்து பரவச உணர்வு வர்றது எல்லாமே. நான் இந்த பரவச நிலைன்னா ஒருவேளை இறையோட போய் கொண்டுட்டாங்களோ இல்ல இந்த மாதிரிதான் இறை பரவச உணர்வு தொடர்ந்தா கூட உடலையே பாதிச்சு தொடர்ந்து நீடிச்சுன்னா எந்த ஒரு உணர்வு தொடர்ந்து நீடிக்கும் போது அதை தொடர்ந்து ஒரு ரசாயன மாற்றத்துக்கு உட்படுது, அது உடலை கெடுக்கும். எதா இருந்தாலும் சரி, அதான் இப்ப கோயில்ல எல்லாம் கூட சாமி சாமி கும்பிடும் போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சாமி ஆடுறாங்க இல்லையா சார், அதெல்லாம் கூட இந்த மாதிரி பரவச நிலை வந்து அப்படி ஒரு ஒரு மனோலயத்துல வந்து ரொம்ப டீப்பா போறதனுடைய அவங்களுடைய மன உணர்வுகள் வந்து சில வகையான வைப்ரேஷன்ல வந்து தூண்டப்படுது, அதனால அப்படி ஆகுறாங்க. இந்த தியானம் இது பண்றதுனால அந்த பரவச நிலை, மத்தபடி நம்ம புரிதல் அது புரிதல் தனி, இந்த தியானம் பண்றதுனால அந்த நிலை வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, தியானம் சில பயிற்சி முயற்சிகள் பண்ணும்போது அதனுடைய விளைவாக ஏற்படுறது அது எல்லாமே. சரி சரி, ஆனா அதுதான் சார், இறைவன்னா அதாவது மனிதனா இறைவனே தன்னிச்சையா வந்திருந்தா கூட, ஆனா இறைவனுடைய ஐந்தொழில் மனிதனால அது ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ், இறைவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், படைத்தல் காத்தல் அருளல் அந்த தொழில் வந்து இறைவனுக்கே உரியது அது, அதுதான். அத வந்து இப்ப ஆன்மாவை நான் நான் என்ன நினைச்சிருந்தா என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த பிறவியில் இல்லைன்னாலும் ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வருமா அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன், அது அப்படி இல்லைன்னு இப்ப நல்லா தெளிவா புரிய சொன்னீங்க. இந்த புரிதலே நம்மளுக்கு இதே வந்து ஒரு இதுதான், ஆனா ஆன்மா இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான். வெளிப்படுத்த எல்லாமே எந்த உணர்வும் இல்லாத ஒரு இருப்புணர்வு இருக்குல்ல, உணராத ஒரு இருப்புணர்வா இருக்குது இல்ல, அதுதான் அந்த ஆன்ம உணர்வு. அது வந்து சர்வசாதாரணமா இருக்கு நம்ம, அதனுடைய முக்கிய அது சர்வசாதாரணமாவே இருக்குது, ஆனா அதுதான் எல்லாமே அப்படின்ற அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. நம்ம அதையும் வந்து ஒரு ஒரு அதீதமான ஒரு அனுபவமா எதிர்பார்க்கறதுனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா ஆமாங்க சார், அதுதான் ரொம்ப அருமையா சிம்பிளா இது எவ்வளவு சொல்லுவாங்க, ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போறான், வந்திருக்கான், இன்னொரு ஊர்ல தொலைவுல ஒரு மாமனார் வீட்டு இருக்கு, ஒரு தொழில் விஷயமா போறதுனால இரவு வந்து மாமனார் வீட்டுல தங்கிக்கலான்ட்டு அங்க போறான். அங்க வந்து அன்னைக்கு வந்து
அம்மாவாசை நாள் அவங்க எல்லாம் விரதம் இருக்கிறாங்க. இவன் உடனே நான் வந்து அவங்க சொல்றாங்க மாப்பிள்ளை ஏதாவது கவனிச்சாணும்ல, அதுக்காக வந்து அவன் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் உபன்யாசம் இன்னைக்கு இருக்கிறோம் வேணும் இல்ல இல்ல, இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் உபன்யாசம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. உபன்யாசம் ஒரு உணவாட்டு இருக்குது, எனக்கும் உபன்யாசம் போகுது அப்படிங்கிறான். அவன் வந்து அப்படியா இல்ல ஏதாவது வேற ஏதாவது வேணுமான, இல்ல எனக்கு அதுவே போதுங்கிறாங்க, போதுன்னு சொல்லிடுறான். இவங்க என்னன்னா எள்ளு வந்து இடிக்கிறாங்க, எள்ளு மட்டும் சாப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. இவன் இல்ல இல்ல எனக்கு உபன்யாசமே போதும் அப்படிங்கிறான். வந்து அந்த டேஸ்ட பாக்கணும் அப்படிங்கிறது, இந்த எல்லூர்ன்ற சாப்பிட்டியா இது பண்ணுவானே அதை சாப்பிடணும்னு சொல்லுவான். அவங்க வந்து சரி இவ்வளவு தூரம் மாப்பிள்ள வந்து புடிவாதமா உபன்யாசம் இருக்கணுங்கிறாரு அப்படின்ட்டு அவங்க விட்டுட்டு சரி ஓகேங்க நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம்ட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு இரவாயிடுது தூங்கிட்டாங்க. இங்கடா உபன்யாசம் தர நாங்களே தரலையே, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த எல்லாவது கொஞ்சம் சாப்பிடுன்னு உருளைக்குள்ள தலை விட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு கதைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து விரதத்தையும் ஒரு சுவையா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். விரதம் வந்து விரதங்கிறது சுவையற்றது, உணவே இல்லாதது, அது ஒரு உணவு அணுகுனா என்ன ஆகும்? அது மாதிரி நம்ம ஆன்மாவையும் வந்து இப்படி அணுகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆனந்த அனுபவமா தேட ஆரம்பிச்சிடறோம். இருக்கக்கூடியது அந்த ஆன்மாதான். நம்ம அதே ஒரு அனுபவத்தின் வழியில தேடும் போது என்ன ஆகும்? ஒரு ஆட்டோல ஏறிட்டு டிரைவர்கிட்ட டிரைவர் எங்க போகணும் கேட்டா ஆட்டோ இல்லாத இடத்த எனக்கு கூப்பிட்டு போ அப்படின்னா எப்படி போக முடியும்? நம்ம போறதே ஆட்டோல தானே போறோம். அது மாதிரி நம்ம நம்ம ஆன்மாவை வந்து அந்த மாதிரி தேடுற பொருளும் அது கிடைக்காது. ஏன்னா அது அதுதான் அடிப்படையா எல்லாத்துக்குமா இருக்கு. கிடைக்கும் சரிங்க சார். அந்த எல்லாம் இருந்துச்சு உண்மையிலேயே, இன்னைக்கு அது கிளியர் ஆயிடுச்சு உங்களுடைய ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுனா மனதளவில் நம்ம வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டா போதும். ஆனா அதை தாண்டி நம்ம உள்ளுக்குள்ள நிறைய கருத்து வச்சிருக்கிறோம்ல, அந்த கருத்தெல்லாம் ஒவ்வொன்றா களையணும் அப்படிங்கும் போது தான் நமக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. சாஸ்திரங்கள் சொன்னது அதனுடைய விளக்கங்கள்லாம் தேவைப்படுது. அதனால இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். வேற ஏதாவது கேள்வி கேட்கறவங்க வரும்னா நீங்க வந்து ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வாங்க சதீஷ் குமார், உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா இப்போ இது மாதிரி நீங்க சாஸ்திரங்கள் சொல்லும் போது எதுக்கு ஐயா அதை மறைப்பொருளா வச்சு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஐயா? அவங்க ஒரு முக்தி அடைகிற விஷயமா இருந்தாலும் சித்தி அடைகிற விஷயம் சித்தர்கள் நிறைய பாட்டு எல்லாம் படிக்கும் போது அது மறைப்பொருளாவே வச்சு செஞ்சதோட காரணம் ஐயா? எல்லாருக்கும் சொன்னாங்க எல்லாருக்கும் அன்மை அடைஞ்சு எல்லாருமே நல்லா இருப்பாங்களா ஐயா? அது மறைப்பொருளா அப்படி சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா? இல்ல இல்ல, அவங்க என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச விளக்கத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து மொழிகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எளிமையை வந்து அவங்களுக்கு கொண்டுல்ல, அவங்க அவங்க எளிமையப்படுத்தி இதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் முயற்சி எடுத்திருக்காங்க. சும்மா இருந்தாங்க நாம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், வெளியே சும்மா இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சொன்னது அகத்தளவுல சும்மா இருது அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்ணோம், ஓ உள்ள வந்து எந்த எண்ணமும் வராம இருக்கணும் சொல்லி மனசு அடக்க முயற்சி பண்ணிட்டோம். ஆக்சுவலா அவங்க சும்மா இருன்னு சொன்னது மனசு எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாம சும்மா இருந்துதான் சொன்னாங்க. இந்த இந்த விளக்கத்தை வந்து இப்ப ஐயாவுக்கு அப்புறம் தான் அவங்க எளிமையாயிருக்கு, பகவத்தையாவுக்கு அப்புறம் தான் எளிமையாயிருக்கு. பகவத்தையாவது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா திறந்த மனம் வேணும், அவ்வளவுதான். நாம ஏற்கனவே வச்சிருக்கிற கருத்துல வந்து இதுதான் சரிங்கிற பிடிவாதம் இல்லாம இருந்தா போதும். ஐயா இப்ப நான் முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், சின்ன பசங்களா இருக்கும் போது இறந்தாங்கன்னா அவங்க முக்தியே அப்படின்னு அதுக்கான பதில் எனக்கு சரியா அது அப்படிதானா ஐயா? சின்ன வயதுல இருக்கும் போது அவங்க வந்து ஒரு சூழ்நிலை ஏதாவது சூழ்நிலை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்தி தானா ஐயா? அடுத்தது அவங்களுக்கு பிறப்பு இருக்காதா ஐயா?
இது வந்து சின்ன பசங்களை இது புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க முக்தி தான். இது வந்து நம்ம உள்ள வேலை இல்லைங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டாவே நீங்க கண்டுபிடிக்கணும். இது மத்தவங்க சொன்ன கருத்தை நீங்க வச்சுக்கிறதுங்கிறத விட நீங்க அது புரிஞ்சுக்கணும். மற்றபடி வந்து ஒரு ஆக்சுவலா வந்து எத்தனையோ இயல்புகள் இருக்கும்ல, இந்த இந்த புற அறிவை உள்ள கொண்டு போகாத அந்த கள்ளங்கப்பட மாட்டுற தன்மையிலேயே ஒரு ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னா அது வந்து அதனுடைய பிரேமியினுடைய அந்த ஒரு விதி கர்மம் அப்படி இருக்கு. ஆனா வந்து அதனுடைய ஆனா அதுல வந்து எந்த ஒரு அதனுடைய ஏற்கனவே விளங்கி இந்த புரிதல் ஏற்பட்டவங்களா முக்தி அடைஞ்சவங்களாம் தெரியாது இல்ல. அதனால அதை பற்றிய விளக்கம் சரியா தெரியல. பட் ஆனா நம்ம உள்ள வேலை இல்லைன்னு நீங்க குழந்தைங்களாம் அப்படிதான் இருக்கிறாங்க. குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் தன்னோட போராடாம தான் இருக்கிறாங்க. நீங்க பிறவி எல்லாம் வேணுங்கிறது அவங்க விருப்பத்தின் பேர் தான் கிடைக்குது. புரியுது ஐயா. இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை புறத்துல நடந்தாலும் நம்ம அமைதியா இருக்குதுன்றது வந்து அது கொஞ்சம் சாத்தியமான விஷயம் ஐயா. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள். அது அமைதியா இல்ல அது வந்து பெருசா அதை நம்ம அக்செப்ட் பண்ணுன்ற அர்த்தமா இல்ல வந்து அதை பத்தி கண்டுக்காம எது நடக்குதோ அதை எப்படி அதை அர்த்தம் கொள்றது நம்ம இல்ல. ஏங்க இப்ப வந்து உங்களை அமைதியா இருக்க சொல்லல, உங்களை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லலைங்க. நீங்க வந்து இங்கதான் ரொம்ப மயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது, உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. வெளியே ஒருத்தவங்களை வந்து அவமானப்படுத்துறாங்க, உங்களை துன்பப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு உள்ளுக்குள்ள நீங்க அமைதியா இருக்குன்னு நாங்க சொல்ல வரல. உள்ளுக்குள்ள அதனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா உள்ளுக்குள்ள என்ன வேணா வந்துட்டு போட்டு அதை நிர்வாகம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம். நம்முடைய வேலை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணணும் தானே. ஒருத்தர் உங்களை துன்பப்படுத்துறாருன்னா அங்கிருந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறது, இல்ல அவர் எப்படி நம்ம வந்து எதிர்கொள்றதுங்கிறது தான் முக்கியமே தவிர அதனால ஏற்பட்ட உங்களுக்கு உணர்வுகளை எப்படி சரி பண்றதுங்கிறது முக்கியமே இல்லை. என்னங்க இல்ல அதாவது நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து நம்ம அதை கையில எடுக்காம அதுக்கு எடுத்துட்டு நம்ம அதை ரியாக்ட் பண்றது பெரிய ஆபத்தை உருவாக்குது. அதுல அமைதியா இருந்துட்டு அது மாட்டோம் மட்டும் அது மாட்டோம் போட்டோம் அதுக்கு நம்ம சரி பண்ணணும்னு நினைக்க கூடாது. சரி அது பண்ணணும்னு நினைக்க அப்படியே கம்முன்னு ஜஸ்ட் விட்டா போதும்னு சொல்றீங்க. இல்ல எந்த விஷயம் இப்ப வந்து உங்களுடைய நீங்க உங்களுடைய பைக் ஒண்ணு திருட்டு பிடிச்சு வச்சுக்கீங்க. உங்களுடைய பைக்கு திருட்டு போயிடுச்சு. சரியா உங்களுக்கு வந்து இப்ப என்ன கேட்டா உள்ளயும் ரெண்டு பிரச்சனை இருக்குது. உள்ளயும் மனசு வந்து ரொம்ப காஸ்ட்லியான பைக்கு, பொருள் நஷ்டம், ஒரு இப்படி ஆகி போச்சே, இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு வேதனை. வெளியே வந்து பைக் இல்ல. இப்ப நீங்க டீல் பண்ண வேண்டியோட வெளியே பைக் இல்லையா, கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். உள்ளுக்குள்ள என்ன வேணா வருட்டுங்கிறேன் நான். நீங்க வந்து இது வரக்கூடாது, உள்ளுக்குள்ள வேதனையே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். அது அது வந்து நீங்க கொண்டு வரல, அதுவா வர்றது எல்லாமே வரட்டும். அதை நீங்க நிர்வாகம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். தவிர நீ உங்களுக்கான வேலை வந்து எங்கே ஒண்ணுதான் இருக்கணும், அது வந்து புறமா இருக்கணும். அவ்வளவுதான். புறத்துல என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி மறுபடியும் வண்டி வாங்குறது ஏற்பாடு பண்ணலாம். இல்ல வண்டி எங்க இருக்குதுன்னு தேடுறதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா தேடலாம். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா உள்ள வேதனை வந்தாதான் நடக்கும். வாங்க நமக்கு டைமும் நெருங்கிடுச்சு. ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம அதை வந்து ஒரு இந்த செஷனுடைய இறுதி கேள்வியா வச்சுக்கலாம். கேள்வி எது இல்லைன்னா நம்ம நிறைவு கொண்டு வந்துடலாம். ஓகே, கேள்வி எது இல்லை. டைம் வந்து 9:45 ஆயிடுச்சுங்க. இன்றைய சத்சங்கத்தில் கலந்துட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.